கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஏடி நேற்று நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் சமாதானம் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 55:18. திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். அல்லேலூயா. திரளான கூட்டமாய் கூடி இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனை, பலவிதமான போராட்டத்தோட நமக்கு எதிராக போராடுகிற அநேக குடும்பங்கள் உண்டு. அநேக சூழ்நிலையிலே நாம் பாதிக்கப்படும் போது நமக்காக யாரு துணை நிற்பா, நமக்காக யார் யுத்தம் செய்வா கூட பலவிதமான குடும்பத்திலே யோசிப்பது உண்டு. பரிசுத்த வேதாமத்திலே நாம் பார்க்கும்போது அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என்று நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு யுத்தம் நடந்தா கூட கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ராஜா நம்மோடு இருக்கும்போது எல்லா காரியங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை தருவார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இருக்க வேண்டும், நாம் அவரை சார்ந்திருக்க வேண்டும், நாம் அவரோடு இருக்க வேண்டும், அவர் நம்மளோடு இருக்க வேண்டும். அப்படி நாம் வாழும்போது நமக்கு எந்த விதமான ஒரு போர் நடந்தா கூட அது ஆவிக்குரிய போரா இருக்கலாம், அல்லது இந்த பூமிக்குரிய போரா இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகளே வரக்கூடிய போரா இருக்கலாம், எந்த விதமான ஒரு போரா இருந்தாலும் அந்த எல்லா காரியத்திலிருந்தும் நமக்கு விடுவித்து ஹல்லேலூயா என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்துமாவுக்கு விரோதமாக பலவிதமான யுத்தங்கள் உண்டு. நம்முடைய ஆத்துமாவுக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்காது, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்காது. அநேகருடைய உள்ளத்துக்குள்ளே துக்கம் காணப்படுகிறது. சிலருடைய உள்ளத்துக்குள்ளே கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை. காரணம் என்ன? ஆத்துமாவுக்கு விரோதமாக சில தேவையில்லாத காரியங்கள், சில தேவையில்லாத போராட்டங்கள், பலவிதமான சூழ்நிலையிலே பலவிதமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட எந்த விதமான ஒரு போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நம்மளோடு இருப்பாரானால் எல்லா காரியத்திலையும் நமக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். எந்த காரியத்திலே நமக்கு விடுதலை தேவையோ அதை நாம் அவருடைய பதவியில் அர்ப்பணித்து நாம் கேட்கும் போது அவர் நமக்கு விடுதலை தருகிறார். இந்த நாளிலும் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? என்னோட இணைந்து ஜெபிப்பீர்களா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை மகிமை நிறைந்த சர்வ வல்லமுள்ள ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவகுமாரன் வெளிப்பட்ட கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலே எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்ற அந்தகார கிரியல் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தினால எல்லா பொல்லாத கிரியல்களும் எரிக்கப்படட்டும். எந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்தோ அந்த எல்லா பொல்லாத கிரியல் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை எரிக்கப்படட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தோய்ந்து போன எங்களுடைய உள்ளத்துக்கு இன்றைக்கு சமாதானம் தந்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. இப்பொழுதும் இந்த யூடியூப் மூலியமாக யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டுங்களோ, யாரெல்லாம் உங்கள் மகனோடு இணைந்து ஜெபித்து கொண்டுங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைகள் குற்றங்களெல்லாம் மாற்றி அந்த குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். எந்த சூழ்நிலையும் ஜெபித்து கொண்டிருந்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா நீங்கள் விடுதலை தாங்க ராஜா. அந்த வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் மாற்றுங்க. உம்முடைய பதவியிலே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுதும் யாரெல்லாம் என்னென்ன சூழ்நிலை ஜெபித்து இருந்தாலோ அவங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த நாளிலே சமாதானத்தோட எல்லா காரியத்தையும் நீங்கள் பாதுகாத்து விடுங்க. உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் உங்கள் மகனோட யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து இருந்தாலோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியிலே சாஷ்டாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியிலே சாஷ்டாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.